Hi, hello friends. Vanakkam, welcome to Home Sweet Home. In this video, we will make a very simple and easy to make vegetable pulao hotel style. How do you make it simple? 20 to 25 minutes. It is very quick. Bachelors also make a recipe easy to make. Usually, we will make the ingredients in this recipe. That is why the pulao has a great taste. So நீங்க வீடியோவை skip பண்ணாம பாருங்க அப்பதான் நாங்க சொல்லிருக்க டிப்ஸ் வந்து உங்களுக்கு clear-ஆ புரியும். நீங்க skip பண்றப்ப அந்த டிப்ஸையும் சேர்த்து மிஸ் பண்ணிருவீங்க. இந்த ரெசிபிக்கு நான் வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கேன். உருளைக்கிழங்கு நிறைய சேர்க்க வேண்டாம். ஒரே மாதிரி எல்லா காயையும் அரிஞ்சு வச்சிருக்கேன். இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த புலாவுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இது மினிமம் 20 ல இருந்து 30 நிமிஷம் ஊறணும். நமக்கு நல்லா ஊறினாதான் அரிசி பாத்தீங்கன்னா உதிர உதிரா கிடைக்கும். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணனும் இல்ல வேற எந்த அரிசி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நான் சொன்னே இல்லீங்களா சில இன்கிரிடியன்ஸ் எல்லாம் அரைச்சி சேர்க்க போறோம் அப்படினு இப்போ அத தான் நம்ம பார்க்க போறோம் இது ரொம்பவே முக்கியம் இதுதான் இந்த புலாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுது அரைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு பட்டை 4 கிராம் சேர்த்திருக்கேன் 10 ல இருந்து 12 பச்சை மிளகாய் என்னடா இவ்வளவு மிளகாய்னு யோசிக்கவேனா காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் கூடவே பாத்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்ககிட்ட பேஸ்ட் இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்ல அப்படினா நீங்க இஞ்சி பூண்ட உரிச்சி அப்படியே சேர்த்து கூட அரைச்சுக்கலாம் இப்போ இத அரைக்கும் போது கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்திர வேண்டாம் ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட் அரைச்சாச்சு நான் வந்து இந்த புலாவ வந்து ஓபன் பாட்ல தான் செய்ய போறேன் நீங்க குக்கர்ல செய்யறதா இருந்தாலும் சேம் ப்ரோசிஜர் கடைசியா நான் குக்கர்க்குல என்ன பண்ணனும்னு நான் சொல்றேன் சோ 6 ல இருந்து 7 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் எண்ணெய் நெய் ரெண்டுமே சேர்த்து mix பண்றப்ப இதோட फ्लेவர் ரொம்ப நல்லா இருக்கும் தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பிரியாணி இல ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்திருக்கேன் இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாகற அளவுக்கு நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறமா இதோட அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கணும் இதை எந்த அளவுக்கு நல்லா வதக்கறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புலாவ் நல்ல டேஸ்ட்டும் நல்ல फ्लेவரும் கொடுக்கும் லோ டு மீடியம் फ्लेம்ல வச்சுக்கோங்க ஒரு 2-3 நிமிஷம் அடிபடிக்காத மாதிரி நல்லா வதக்கிக்கணும் இப்போ இந்த மசாலா பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த எல்லா காய்கறிகளையும் சேர்த்து இந்த காயை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் லோ டு மீடியம் फ्लेம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கணும் ரொம்ப நேரம் வதக்கிர வேண்டாம் உருளைக்கிழங்கும் அதே மாதிரி ஒன்னே ஒன்று சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்குறப்ப இந்த புலாவோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் டோட்டலாக மாறிடும் ஸோ கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய்கறியை ரொம்ப நேரம் வதக்க வேணாம் 2 ல இருந்து 3 நிமிஷம் வதக்கினாலே போதும் இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தக்காளி சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை வதக்கிட்டு பாதி அளவுக்கு எலுமிச்சை பழம் சேர்த்துக்கோங்க நான் தக்காளி யூஸ் பண்ணல வெறும் லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் உடனேவே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனேவே தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து 1:2 ரேஷியோவில் தான் தண்ணி எடுத்திருந்தேன் ஆனால் என்னுடைய அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு ஒரு மணி நேரம் பக்கம் ஊறினதுனால 1/2 டம்ளர் தண்ணி கம்மி பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா 1:2 ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க சால்ட்டை இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிக்கோங்க நம்ம டேஸ்ட் பார்க்குறப்ப உப்பு கொஞ்சம் கரைக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மெதுவாக கலந்து விடுங்க அரிசி உடையாத மாதிரி அதே மாதிரி கரண்டியோட பின்னாடி பக்கத்தை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அரிசி உடையாது நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா தண்ணியும் ட்ரை ஆகிடும் அரிசி பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வெந்துடும் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் தண்ணி ட்ரை ஆக விட்டுருங்க ஃபுல்லாக ட்ரை ஆக வேணாம் ஒரு விசில் கரெக்டாக ஒரு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான புலாவ் ரெடி நான் வந்து தம் போட்டு தான் குக் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எதுக்காகனா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக இப்போ இதுக்கு மேலே இன்னும் 2 ஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிக்க போகிறேன் எதுக்காகனா மேலே உள்ள லேயர் நமக்கு ட்ரை ஆகக்கூடாது நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தம் போட போகிறேன் நான்
இந்த பாத்திரத்துக்கு கீழே ஒரு பழைய தோசைக்கல் நல்லா ஹெவியான தோசைக்கல் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெகுலராக யூஸ் பண்ணுற தோசைக்கல் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா அடிக்கடி ஓவர் ஹீட் பண்ணுறப்ப தோசை சரியாக வராது. ஸோ இதுக்கு மேலே நல்ல ஒரு ஹெவியான வெயிட் கொடுத்துக்கலாம். நீங்கள் பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி ஃபில் பண்ணி கூட வச்சுக்கலாம். நல்லா செட் பண்ணிவிட்டு 15-20 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தம் போட்டுருங்க. புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புலாவ் சூப்பராக குக் ஆயிருச்சு. ஆனால் உடனே கரண்டி போடாதீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே நம்ம சுவிட்ச் மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் மட்டும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம மேலே ஒரு ஹெவியான வெயிட் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்டிங் டைம் கொடுக்குறப்ப அரிசி சூப்பராக செட் ஆயிரும். நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப சீக்கிரமாக உடையாது. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 நிமிஷமும் ஆச்சு. ஓப்பன் பண்ணோன்னு கிச்சன் ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக இருந்தது. அதே மாதிரி அரிசி கொஞ்சம் கூட உடையவே இல்லை. இந்த மாதிரி தம் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறப்ப அரிசி நல்லா செட்டாக இருக்கும். லைட்டாக மசாலா மட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் ரெடி. அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில், நம்ம ரெகுலராக செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உடனே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும், என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.